வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்கொளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தமிழ் மொழி என்று சொன்னால் உம் நீரும் தித்திக்கும் அத்தகைய தமிழன்னையை வணங்கி ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாம் சந்தோஷமா வணக்கம் சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய தளபதியாரினுடைய பிறந்த நாள் அல்லவா, எவ்வளோ மகிழ்ச்சி பொங்கணும். ஆர்ப்பரிக்கும் ஒரு அரசாணை, அது எல்லாத்துக்கும் மேலே எங்களுடைய தளபதியார் அந்த கிரீடத்தில் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லும் போதே ஒரு ஒரு உணர்ச்சி வரும்ல, அந்த உணர்ச்சியோட. அதற்கெல்லாம் முன்னதாக, தாங்கள் எவ்வளவு ஆளுமை பெற்றவராக இருந்தாலும் ஏன் தெரியுமா இந்த மேடைக்கு சுயமரியாதை மேடை, சமத்துவ மேடைன்னெலாம் சொல்கிறோம். தாங்கள் எத்தனை ஆளுமை பெற்றவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, தனக்கு பிறகும் இந்த கொள்கையும் இந்த கட்சியும் தொடர்ந்து நடைபெற வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு இந்த கொள்கை போய் சேர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நிலைப்பாடையெல்லாம் மறந்து தனக்கான இணையான மேடையில் நிகர் ஆசனத்தை வழங்கி இருக்கக்கூடிய பேச்சு மேடை என்று சொன்னால் விலாசமாக அதற்கு பல்கலைக்கழகமாக விளங்கி கொண்டிருக்கும் நம்மளுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் அண்ணன் திருச்சி சிவா அவர்களை வணங்கி, நீங்க போட்ட பட்ஜெட் எல்லாம் சும்மாங்க, அதை யார் யாரோ பாராட்டிட்டு இருக்காங்க. நீங்க போட்ட பட்ஜெட் வெத்து வேட்டு பட்ஜெட் தான் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்துல பெண் சிங்கமாக குரல் எழுப்பிய தமிழச்சி தங்கப்பாண்டியன் அக்கா அவர்களையும் வணங்கி, தமிழ்நாட்டில் ஒரு தூசு கூடி உனி அண்ட முடியாது. அதற்கு காரணம் எங்களுடைய அண்ணா மாச அண்ணா அவர்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ ஒரு சூறாவளி அங்கே அங்கே சுத்திட்டு இருக்கு. ஒருவேளை அதை உள்ள வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்றதுக்காகவே 210 மராத்தன் கூட்டத்தை போட்டு இனிமேல் ஒருத்தங்கூடி தமிழக எல்லைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாரே, அந்த மாஸ் அண்ணனுக்கு ஒரு பெரிய மாஸ் சல்யூட்டை கொடுத்துட்டு, எந்த என என் சிந்தையுள் எழுந்தருளி இருக்கும் பெரியவர், ஒப்பு உயர்வற்ற உயர்ந்த குணங்களை ஒரு சேர பெற்ற அரியவர், என்றும் தமிழக மக்களின் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரியவர், வைய தமிழருக்கெல்லாம் வாய்த்த ஒரே தலைவர், முடிசூடா மன்னனாக, தோல்வி என்பது அகராதியிலே கிடையாது, தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக 80 ஆண்டுகால பொது வாழ்வு, 60 ஆண்டுகால மக்கள் பணி, 50 ஆண்டுகால கட்சி தலைமை, 20 ஆண்டுகால முதல்வர், 94 ஆண்டுகால உழைப்பு 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 என்று சொன்னால் 8 பிரதம மந்திரிகளையும் 7 குடியரசுத் தலைவர்களையும் உருவாக்கிய இந்திய அரசியல் வரலாற்றிலே ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் தான் நமது தமிழின தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா என்று சொன்னால் ஒரு கூட்டமே எந்திரிக்கும். உண்மையாலுமேங்க, போன மாசம் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. வருத்தம்னா கஷ்டப்படுற அளவுக்கு இல்லை, ஒரு ஏக்கம்னு கூட வச்சுக்கலாம். என்னன்னா வடக்குல ஒரு பக்கம் ஒரு இனத்தவர்கள்லாம் சேர்ந்து பெருசாக ஒரு விஷயத்தை கட்டி அப்படியே கொண்டாடிட்டு இருக்கும்போது ஒரு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். அந்த ஏக்கம் ஜனவரி மாதம் தொடங்குச்சு. பிப்ரவரி 27 சாயந்தரம் 7 மணிக்கு உங்கள் சென்னை மக்களை பார்க்கும்போது எனக்கெல்லாம் அப்படியே கையெடுத்து கும்பிடணும்னு இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஐயா கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்தை திறந்து வைத்திருக்கக்கூடிய அந்த பொன்னான ஒரு பூமி இந்த சென்னை மண்ணுன்னு சொல்லும் போது உங்களை கையெடுத்து வணங்கணுங்க. இது எப்படி சொன்னாங்க, தலைவருக்கு தொண்டன் எழுப்பிய நினைவிடம். எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சுங்க, இதிகாசத்தில் படிக்கும்போது அதாவது சொல்லுவாங்கல்ல கர்ணருக்காக அந்த தர்ம தேவதை இறங்கி வந்தாங்கன்னு, எனக்கு அப்படி தோணலை. அந்த வெள்ளை பழுகி மாளிகை அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, எங்கள் ஐயா கலைஞருக்காக அன்னை தமிழன்னையே இறங்கி வந்து அங்கே நின்றுட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு ஆர்ப்பரிக்கக்கூடிய அந்த கூட்டம். சரி, இது ஒரு பக்கம் போக, நம்ம இன்னைக்கு பிறந்த நாள் விழாவை கொண்டாடுறோம். அது சாதாரண விழாவா, ஒரு இனத்தினுடைய திருவிழா மாதிரி இன்னைக்கு கொண்டாடுறோம். கொண்டாடும் போது இடையில ஒரு இடையூறு மாதிரி போன வாரத்திலிருந்து ஒருத்தர் வரார், ஒரு மாமனிதர் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கிறாரா. அவர் யாருன்னா, புயல்னா நம்ம ஊருக்கு வரமாட்டார், ஏதோ மக்கள் பிரச்சனைனா நம்ம ஊருக்கெல்லாம் வரமாட்டார், இன்னைக்கு ஏதோ விழாவா உடனே வந்துட்டார். அந்த மாமனிதர் யாருன்னு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, அதை சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் சொல்றேன் பாருங்க, இந்துஸ்தான் கே एक एक आत्मी हो पितृ पिछला रुपये मुस्तफ में मिल जाएगा
இத்தனா பைசா கே இந்துஸ்தான் மே, யாருன்னு புரிஞ்சிருச்சுங்களா? யாருன்னு புரிஞ்சிருச்சுங்களா? அந்த மாமனிதர் வரார். அக்கா சொன்ன மாதிரி தான் வந்துட்டு பேசுறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் அழித்து விடுவோம். எத்தனை பேர் கிளம்பி வந்தாங்க, இதை அழிச்சிருவோம் அழிச்சிருவோம்னு. நான் இதுக்கெல்லாம் தரமான ஒரு சம்பவம் சொல்லட்டுமா? பிப்ரவரி 12ஆம் தேதி ஞாபகம் இருக்கா? ஒருத்தர் வந்தாருங்க, வந்தாரு வந்தாரு நின்னாரு படிச்சாரு போயிட்டாருங்க. ஆமாங்க, நான் இன்னொரு டைம் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியும். வந்தாரு நின்னாரு படிச்சாரு போயிட்டாரு. புரிஞ்சிருச்சா யாருன்னு? பிப்ரவரி 12 ஒரு ஆள் வந்தாரு நின்னாரு படிச்சாரு போயிட்டாருங்க. அது யாருன்னு பார்த்தா, சமூக நீதி, சமத்துவம், மகளிர் உரிமை, யாதும் ஊரே யாவரும் கேளே, திராவிட மாடல் ஆட்சி, பெண் மகளிர் உரிமை, அண்ணா பெரியார் கலைஞர் போன்ற வாசகங்கள்லாம் இருந்தா உங்க அறிக்கை நாங்க படிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். நீ படிக்காட்டி என்னப்பா, சுயமரியாதைங்கிறது பேப்பர்ல எழுதி வைக்கல, அது எங்களுடைய நெஞ்சில தாங்கி நின்றுட்டு இருக்கோம். உடனடியா சபாநாயகர் ஐயாவை கூப்பிட்டு மொத்த அறிக்கையும் சும்மா கெத்தா படிக்க வச்சு அதுல ஹைலைட் என்னன்னா, சாவர்கர் வம்சத்துக்கும் கோட்சே வம்சம் உங்களுக்கே இவ்வளவு இருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஒருபோதும் தலைத்தவர்கள் இல்லைன்னு சொல்லும் போது ஒரு லுக்குங்க, அப்படி நடந்து போகும்போது அந்த பார்வை சொல்லுங்க 1000 அர்த்தம். இளஞ்சூரியராம், எவருக்கும் இனியராம், கலைஞரின் திருமகனாம், காசினியில் பிறந்தவராம், அஞ்சுகத்தாயின் பேரனவர், அஞ்சாத சிங்கம் அவர், விஞ்சு புகழ் கொண்ட செயல் தலைவராய், இன்னைக்கு எதையும் செய்யக்கூடிய ஒரு தலைவராக, தமிழகத்தினுடைய விடிவெள்ளியாக, ஏன் நாளை இந்தியாவினுடைய சரித்திரமாக விளங்கக்கூடியவர் தான் மே 7, 2021 அந்த சூரியன் உதயமாச்சுன்னு சொன்னா அவருதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நாங்கிற நம்மளுடைய முதல்வருங்க. அப்படி இருக்கணும், இப்பேற்பட்ட முதல்வரை வச்சுட்டு ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக உட்காரலாம், ரொம்ப ஃப்ரீயாக உட்காருங்க, ரொம்ப அசால்ட் அப்படி ஜாலியாக உட்காருங்க. ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு நிலையில் அவர் பதவி ஏத்தாருன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறீங்களா? நம்ம மா சொன்னேன், கொடுத்தாருல அந்த புத்தகத்தில், அந்த புத்தகத்தினுடைய அந்த முதல் பக்கமே கொரோனாங்கிற கொடிய நோய் ஆட்கொண்டிருந்த அந்த நேரத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு தாயினுடைய கருவறையில் எப்படி அந்த தாய் அந்த குழந்தையை காப்பாற்றுவாளோ, அந்த மாதிரி தமிழகத்தில் பதவி ஏற்றும் போது அவ்வளோ வீரியத்தில் இருந்த அந்த கொரோனாவை 3 மாதத்தில் சக்கரம் போல் சுழன்று அந்த கொரோனாவையும் கம்மி பண்ணி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4000 ரூபா நிதி உதவியும் கொடுத்து, நாங்களாம் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேங்க. உண்மையாலுமே தளபதியாரை பார்க்கும்போது ஒரு அப்பாஸ்தானத்தில் நினைக்க தோணும். ஏன் தெரியுமா? அந்த வயதில் கூடி அவருக்கு ஏதோ ஒரு குறைபாடுகள் இருந்தபோதும் கூடி இந்த உலகத்தில் ஏன் இந்தியாவில் எந்த ஒரு முதல்வரும் செய்ய துணியாத ஒரு காரியத்தை, பிபிடி உடை அணிந்து கொரோனா வார்டுக்குள் போன ஒரே முதலமைச்சர் நம்மளுடைய தளபதி யாருன்னு சொன்னா, இதுக்கு மேலே ஒரு தலைவர் வேணுமாங்க? எங்கள் யோசிக்கணும். இன்னைக்கு 71 வயசுன்னு சொல்கிறோம், பார்க்கும்போது தோணலிங்க, நாங்கள் ஐயா கலைஞரையோ அண்ணாவையோ பெரியாரையோ பார்க்கல, ஆனால் நேற்று அந்த டிவியில் அவர் உட்கார்ந்து அப்படி எல்லாத்துக்கிட்டையும் வாழ்த்தி வாங்கும் போது பார்க்கும்போது 3 பேரும் உண்மையாலுமே கலைஞரையான் வச்ச பேர் MK ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி, ஆனால் அவருக்கு உண்மையாக அவர் நினைச்ச பேர் ஐயா துறைன்னு சொன்னால், அந்த ஐயா துறையாகவே எங்களுக்கு திகழ்ந்தார்னு சொன்னால், அந்த மனிதர் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு 1100 ஆண்டு தமிழ் போல் மின்னி வாழணுங்க. எவ்வளவு திட்டங்கள்ங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த திட்டத்தை கூட யாருனாலும் யோசிக்க முடியாது. முக்கியமாக இந்த மக்களை தேடி மருத்துவம் எப்படி சார் அந்த திட்டத்தெல்லாம் போடுறீங்க? நம்மெல்லாம் சொல்கிறோம்ல, ஏதோ மலையில் இருக்கிறவங்களுக்கு கூடி மருத்துவத்தை கொண்டு போய் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லை, ஒரு காலத்தில் கொரோனா பிளாக் நோய், கொரோனா மாதிரி இந்த பிளாக் நோய் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருந்துச்சு, அந்த காலகட்டத்தில் கூட வெளியே தெரிஞ்சுதுங்க. ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய கேன்சர், அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய இந்த புற்றுநோய்கள், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஹார்ட் அட்டேக்கெல்லாம் எதனால் வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது தெரியுது, இந்த பிபி சுகர் இருக்கிறதுனால தான் வருது அப்படின்னு சொல்லி. அப்போ அதை தேண்டி கண்டுபிடிச்சி அதற்கான திட்டத்தை வகுத்து, அப்போ பிபி சுகருக்கு இன்னும் நிறைய பேர் மாத்திரை சாப்பிடாம இருக்காங்க, அதனால ஒவ்வொரு வீடு வீடா போ, ஒரு ஒரு மக்களுக்கும் அந்த டெஸ்ட் எடு, அதுக்கான மாத்திரையை நீங்களே கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி, இன்னும் தமிழ்நாடு அரசு மாத்திரை எடுத்து வாய்க்குள்ள போட்டு தண்ணி ஊத்துல, அந்த வேலை மட்டும்தான் செய்யல, மிச்சம் எல்லாம்
நம்மளது முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நம்மளுடைய முதலமைச்சருங்க சும்மா அந்த திட்டத்தை ஒன்றும் போடல. இவங்க சொல்ற மாதிரி 5,000 ரூபாய் திட்டம் கிடையாது. ஒரு 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 விபத்து நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த விபத்து எந்தெந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணி அதை சுற்றி எத்தனை மருத்துவமனைகள் இருக்குன்னு அதையே கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 422 தனியார் மருத்துவமனைகள், 217 அரசு மருத்துவர்களோட டைஅப் பண்ணி அதுக்கு மேலே 80 வகையான சிகிச்சை முறைகளை கொடுத்து கிட்டத்தட்ட இதுவரைக்கும் அதில் 217,000 மக்கள் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் ஆக சிறந்த திட்டம் நம்மை காக்கும் 148 அந்த திட்டம், அந்த 2 hoursங்கிற அந்த கோல்டன் ஹவர்ஸுங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இதையும் அந்த 5,000 ரூபா விஷயம், அது பேர் என்ன தெரியுமாங்க? குட் சமாரிட்டன். அதை யாராச்சும் அவங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அது என்னன்னா, யாரு விபத்துல சிக்கினீங்களோ அவங்கள கொண்டு போய் காப்பாத்துறவங்களுக்கு அந்த வீரருக்கு சிறந்த குடிமகனா 5,000 ரூபா கொடுப்பாங்களாம். அதையும் நம்மளுடைய தளபதியார் ஓவர்டேக் பண்ணாரு. அதாவது போக்குவரத்து துறை மூலமா சேர்ந்து கிட்டத்தட்ட 22 அவங்க அந்த திட்டத்தை கொண்டு வராங்க. 23 ஒன்றிய அரசு 5,000 கொடுத்தாலும் சரி, அதோட சேர்ந்து இந்த மாநில அரசும் இன்னொரு 5,000 சேர்த்து கொடுக்கணும் சொல்லி 10,000 ரூபாயா கொடுத்தவரு நம்மளுடைய முதல்வர்னு சொன்னா இவங்க என்னங்க? இது எல்லாத்துக்கு மேல எனக்கு ரொம்ப கோபம் வரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த 108 ஆம்புலன்ஸ் என்னமோ 108 ஆம்புலன்ஸை வந்து நாங்கள் கொண்டு வந்தோன்னு ஒரு விஷயத்த சொன்னோன்னு எல்லாரும் அதை வேற மாதிரி பரப்புறாங்க. இதுல மத்தியில இருந்த ஒருத்தர் தான் கொண்டு வந்தாராம். இது எத்தனை பேத்துக்கு புரியும் தெரியல, புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், 108 ஆம்புலன்ஸ் செப்டம்பர் 15, 2008 தமிழகத்துல இன்ன வரைக்கும் அது உயிர் போட போயிட்டு இருக்குன்னு சொன்னா, எத்தனையோ உயிர்கள் காப்பாற்ற பெற்று இருக்குன்னு சொன்னா, அதற்கு காரணம் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா தான். அதை யாருனாலையும் மறுக்க முடியாது. நான் சொல்லட்டுமா? நீங்க சொல்றீங்கல்ல, மத்தியத்துல ஒன்றியத்துல இருந்த அமைச்சர் தான் அதை போட்டாரு. எங்க ஒன்றியத்துல இருக்க அந்த அமைச்சருக்கே அமைச்சர் பதவியை கொடுத்தது எங்களுடைய ஐயா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாங்க. நீங்க கூட்டணியில இருந்தீங்க, இதெல்லாம் தெரியாம நீங்க எங்களை விமர்சனம் செய்யறத நினைச்சு உங்களையே நீங்க ஏன் தாழ்த்திக்கணுங்கிறதா நாங்க கேட்கிறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, 2 கல்லை நட்டு வச்சுட்டு இத்தனை பேச்சு பேசுறீங்களே. 15 230 கோடி, 3 பிரம்மாண்ட கட்டடம், 23 மருத்துவத்துறை, 1,000 படுக்கை வசதி கொண்டு கிண்டியில ஒரு மருத்துவமனைய சூப்பரா கட்டினாருன்னு சொன்னா கட்டினவர் தான் நம்மளுடைய தளபதியார். அது கூட நீங்க பாத்திருக்கீங்க சார். நான் கோயம்புத்தூர்னு சொன்னேன் இல்லையா, நான் முந்தா நேத்து தான் பார்த்தேன். எங்களுடைய அண்ணன் மாசு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். எங்க அம்மாக்கெல்லாம் கர்ப்பப்பை ஆபரேஷன் அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் தான் நடந்துச்சு. அப்பெல்லாம் உண்மையாலுமே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அந்த கட்டடம்லாம் ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அளவுக்கு ஒரு தரம் உயர்த்தி அந்த கட்டடத்தை மீண்டும் புனரமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சி தானுங்க. எங்க இது எல்லாத்துக்கும் மேல மருத்துவ கட்டமைப்பை பத்தி எங்க கிட்ட சொல்றீங்க, அதுக்கும் நிறைய லெசன் எடுப்போம். ஆனா தான் வாழ்ந்த அந்த இல்லத்தை, கோபாலபுரம்ங்கிற அந்த இல்லத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் தனக்கு பின் அது மருத்துவ சேவைக்காக தான் பயன்பட வேணும்னு சொல்லி அந்த இல்லத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்காருன்னு சொன்னா அது இல்ல திராவிட மாடல் ஆச்சு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அவர் அப்படி செஞ்சார். அவருடைய பையன் நம்மளுடைய தளபதியார் தன்னுடைய உடல் உறுப்போடு சேர்ந்து அவங்களுடைய துணைவியாரினுடைய உடல் உறுப்பையும் தானம் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அதற்காக தாங்க. யாருனாலையும் யோசிக்க முடியாத ஒரு திட்டம், உடல் உறுப்பு தானம் செஞ்சவங்க யாரா இருந்தாலும் மூளை சாவு அடைஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அரசு மரியாதையோடு நல்லடக்கம் செய்யப்படும் போட்டிருந்தாங்க. அது ஏதோ நினைச்சேன், ஆனா போன வாரம் தான் ஃபேஸ்புக்ல பார்த்தேன், கிட்டத்தட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில சேர்ந்த ஒரு ஆட்டோக்காரருக்கு கலெக்டர் டெப்டி கலெக்டர் வரைக்கும் வந்து சல்யூட் அடிச்சு அவருக்கு நல்லடக்கம் செய்யறாங்கன்னு சொன்னா அதற்கு காரணம் நம்முடைய திராவிட மாடல் ஆச்சுங்க. ஏங்க இது எல்லாத்துக்கும் மேல பெண்கள், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த மேடையில 3 பெண்கள் இருக்கும். பெண்களுக்கு இணையான ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துருக்காங்க, வெளியவே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏங்க்கா எத்தனை பேர் வந்திருக்கீங்க? உண்மையாக்கா நம்மளெல்லாம் வெளியவே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீ எல்லாம் சொல்றதுல என்னால் கேட்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா எல்லாம் அப்படிதான் கேட்கணும் அப்படிங்கிறத மாத்தினது நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம். நமக்கான சொத்துல உரிமையை கொடுத்தாரு ஐயா கலைஞர் அவர்கள். ஏமா படிக்கலையா? ரொம்ப கஷ்டப்படுறியா? வீட்டு வேலை செய்யற உன்னை யாரையும் மதிக்கலையா? சரி, உனக்கான ஒரு விஷயமா, அதுவும் உதவியாலாம் கிடையாது, ஒரு அண்ணன் ஸ்தானத்திலிருந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து மாசம் 1,000 ரூபாய்
உரிமையா வாங்கிக்கோன்னு உரிமை தொகையை கொடுத்தவர் நம்மளுடைய தளபதியார் அல்ல? ஒரு நிமிஷம் அதெல்லாம் யோசிக்கணுங்க. இன்னைக்கு பெண்ணினுடைய கல்வி எவ்வளவு முக்கியம் தெரியுமா? சாதாரணம் இல்லை. அருள்மொழி அக்கா வந்திருக்காங்க, அதனால சொல்றேன். அவங்களுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சொன்னதுலேயே நான் ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம்னு தெரியுமா? ரொம்ப நாள் ஒரு சில பேர்த்த பார்த்துதானே மயிலாடு மயிலாடு மயிலாடுன்னு சொன்னோம். இன்னைக்கு கொஞ்சம் மாத்தி எங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க மயிலாடு மயிலாடு மயிலாடுன்னு. அந்த நிலையும் இன்னைக்கு நம்மளுடைய தளபதியார் மாத்திட்டார். எப்படின்னா, பழங்குடி இனத்தை சேர்ந்த 23 வயசு பொண்ணு ஸ்ரீபதிங்கிற பொண்ணு இன்னைக்கு உரிமையவள் நீதிமன்றத்தினுடைய தலைவராக அவங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொன்னா, அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது நம்மளுடைய திராவிட மாடல் ஆச்சுங்க. அரசு பள்ளியில படிச்சா, அதாவது தமிழ் வழியில படிச்சா, அதற்கு கிட்டத்தட்ட வேலை வாய்ப்புல முன்னுரிமைன்னு கலைஞர் சொன்னார். ஆனா அதை செஞ்சு காமிச்சவர் நம்மளுடைய தளபதியார் இல்ல? யோசிக்கணுங்க. அதே மாதிரிதான் அரசியல்ல 33% இன்னைக்கு 50% அழகா கொடுத்து, 11 மேயர்கள், கிட்டத்தட்ட 68 பெண் நகர்மன்ற தலைவர்கள், 245 பெண் பேரூர் தலைவர்கள், எல்லாரும் ஏமா வீட்டில் என்ன செஞ்சிருக்க, சமைச்சியா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தவங்களா? மேடம் சொல்லுங்க மேடம், வண்டி எடுக்கட்டுமாங்க மேடம், போலாமாங்க மேடம், வர்றீங்களாங்க மேடம் அப்படின்னு நம்மளை மாத்த வச்சது இந்த திராவிட மாடல் ஆச்சு தானுங்க. ஒரு நிமிஷம் யோசிங்களேன். எங்க எல்லாத்துக்கும் மேல அந்த பேருந்த நாட்டுடைமை ஆக்குனது கலைஞர் ஐயாவோட சாதனைன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த விடியல் பயணம்னு கொண்டு வந்து பெண்களுக்கு பரிசா கொடுத்தவர் தாங்க எங்களுடைய தளபதியார். சும்மா சாதாரணம் கிடையாது அந்த பேருந்துல இலவச பயணம் சொன்னது. இங்க என்ன மரியாதைங்கிறீங்க? 30,000 ரூபாய் சம்பாரிச்சு ஒரு கார் வாங்கி ஓட்டுறவங்களுக்கு கூட அந்த மரியாதை இல்லை. இன்னைக்கு நாங்க போய் நின்னா ஏறினா யாரும் எங்களை எங்க போறேன்னு கேட்கவும் முடியாது, எந்த இடத்துல இறங்குறேன்னு சொல்ல முடியாது, வீட்டுக்கார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். கிட்டத்தட்ட கண்டரேட்டர் டிரைவரோட சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க நீ சுத்தி வரோன்னு சொன்னா, எங்க ஒரு நாளைக்கு சராசரி 30 ரூபாய், ஒரு மாசத்துக்கு 900 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 10,700 ரூபாய் எங்க ஐயா தளபதியார் தராருங்க எங்களுக்கு. அப்ப அதுக்கு நாங்க சல்யூட் தானே கொடுக்கணும். எங்க காவல்துறையில பெண்கள் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதை மாத்தினாரு எங்களுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா, துப்பாக்கியும் கொடுத்தாரு. இதெல்லாம் விஷயம் இல்லம்மா. முன்னாடியெல்லாம் என்ன சொன்னாங்க, ஒரு பெண் புள்ள வெளியே போனா பாதுகாப்பு வேணும், ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படி சொன்னாங்கல்ல. பெண்களுக்கு எதுக்குங்க ப்ரொடெக்ஷன்? நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை, நில உலகில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும் உள்ளதால் செம்மை மாந்தர்கள் திரும்புவதில்லையாம். அந்த பாரதி கண்ட புதுமை பெண்கள் இனிமேல் முதல்வரனுடைய பாதுகாப்பு படையிலேயே பெண்கள் இருக்கலாம்னு சொல்லி அந்த கருப்புடையோட பிரீஃப் கேஸோட சும்மா கெத்தா நிக்க வச்சவர் தான் நம்மளுடைய தளபதியார்னு சொன்னா, எங்க இதுக்கும் மேலைங்க. இன்னைக்கு நம்மளுடைய குடியரசுத் தலைவர் யாருன்னு தெரியுமா? தெரியுங்களா? சொல்றாங்க அம்மா, பேரு திரௌபதி முர்மு அவர்கள். அவங்களை எங்கேயும் யாரும் பார்க்கறதும் இல்லை, கூப்பிடுறதும் இல்லை, கோயிலுக்கு போனா கூட வெளியே நிக்க வச்சிடறாங்க. ஒரு நாட்டினுடைய ஒரு முதல் குடிமகளுக்கே அந்த நிலைமை ஒன்றிய அரசுல. ஆனா இங்க ஒரு பெண் கடை கோடியில் இருந்தாலும் பரவாயில்ல, கருவை சுமக்கிற உங்களுக்கு கருவறைக்குள்ள போகறக்கா வழி இல்லை, நீங்களும் தேவாரம் திருவாசகம் படிங்கம்மா, உங்களாலையும் கருவறைக்குள்ள வர முடியும்னு சொல்லி பெண் தீட்சிகர்களை கொடுத்தவர் நம்மளுடைய முதல்வர்னு சொன்னா, இத்தனை பல திட்டங்களுங்க. எங்க யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு தொழில் அப்படின்னு சொன்னா நம்மளாம் நினைக்கிறோம் இன்னைக்கு ரொம்ப ஹைடெக் சிட்டி, அப்படியே பயங்கரமான டைட்டில் பார்க்ல எல்லாம் வேலை செய்யறோம், நம்ம குழந்தைங்களாம் அப்படியே டையை கட்டிட்டு மிடுக்கா போகுதுன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த டைட்டில் பார்க் வர்றதுக்கு காரணமே நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயான்னு சொன்னா, இன்னைக்கு அதையும் விரிவுபடுத்தி அதுல எத்தனையோ தொழில்களை உருவாக்கி இன்னைக்கு உலக தொழில் மாநாட்டுல முதல் நாளிலேயே கிட்டத்தட்ட 5.5 கோடி முதலீட்டார்களை எடுத்த ஒரு அரசு நம்மளுடைய திராவிட மாடல் ஆச்சுங்க. நிறைவா ஒன்னே ஒன்னு சொல்றேன், எல்லாத்துக்கும் கனவு வீடு கட்டணும். அதை செஞ்சவரு ஏன் இன்னைக்கு சொல்றாங்க ஆவாஜ் யோஜனா போஜனந்த? ஒண்ணும் இல்லை, அவங்க கொடுத்ததுல கிட்டத்தட்ட 1.20 லட்சம், அதாவது 1,20,000 தான் கொடுத்தாங்க, அதுலயும் 78,000 நம்ம கொடுத்தது, 78,000 ஒன்றிய அரசு கொடுத்தது, 42,000 தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு அம்மா கேக்குது, எப்படி நீங்க வந்து கலைஞர் கனவு இல்லம்னு சொல்லலான்னு. ஏங்க கிட்டத்தட்ட 60-70களில்
திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில வர்றதுக்கு முன்னே நம்மளுடைய கட்சியில இந்த மகளிர் அணி மாணவர் அணின்னு இருக்கிற மாதிரி குடிசையில இருக்க மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி குடிசை மறுவாழ்வு அணின்னு ஒன்று அமைச்சு 1971 ஜூலை 1ஆம் தேதி இந்திய துணை கண்டத்திலே முதல் முதல் குடிசை மாற்று வாரியத்தை அமைத்து கொடுத்தவர் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயான்னு சொன்னா அதிலிருந்து இன்னைக்கு நம்மளுடைய தளபதியார் ஒருபடி மேல போய் 3.5 லட்சம் தரும். அதுவும் நீ இதை கட்டு தர அதை கட்டு தர எல்லாம் இல்லை, 3.5 லட்சம் முழுசா உங்க அக்கௌண்ட்டுக்கே கொடுத்துடுறோம். நீங்க உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி உங்களுடைய கனவு வீடை கட்டிக்கோங்கன்னு சொன்ன அரசு இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னா எங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாதாரண இடத்துல இல்லை, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில நம்ம நின்றுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நமக்கு வேலை கிடையாது, அப்படியே வேலை கேட்டாலும் விஸ்வகர்மா யோஜனா இருக்கு, அது மூலமா திரும்பவும் எல்லாரும் போய் பொம்மை செய்யுங்க துணி தேய்ங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு மேல பூண்டு விலை தக்காளி விலை ஏறிடுச்சுன்னா அதெல்லாம் நாங்க சாப்பிடறது இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு மேல வேற எதுக்காச்சும் புயல் பாதிப்புன்னு போய் பணம் கேட்டீங்கன்னா நாங்க என்ன ஏடிஎம் மிஷினான்னு கேக்குறாங்க. அதுக்கு தான் எங்க அக்கா சொல்றாங்க இவிஎம் மிஷின் மூலமா பதில் சொல்றோம் அப்படின்னு. அது சொல்லக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க, எல்லாம் தெளிவா இருந்துக்கோங்க. இது சும்மா எடுத்து எடுப்புல கிடைச்ச ஒரு போராட்டம் கிடையாது, நள்ளிரவுலே சுதந்திரம் கிடைச்சது. ஆனா இவங்க போட்டாங்க நள்ளிரவுல ஜிஎஸ்டியை, கிட்டத்தட்ட 28% நம்மளுக்கு மட்டும்தான் அதிகமா போட்டிருக்காங்க. 1 ரூபாய்க்கு 28 பைசா தான் கிடைக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த விதமான ஒரு நல்ல விஷயம் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்களா பேப்பர்ல கிட்டத்தட்ட நிதிநிலை அறிவிப்பு கொடுக்கும் போது உத்தரப்பிரதேசத்துலாம் 25 கோடி கொடுத்துருக்காங்க, ஆனா நம்மளுக்கு வெறும் 5 கோடி சொச்சம் தான் கொடுத்துருக்காங்க. தமிழகம் எப்படி வஞ்சிக்கப்படுதுங்கிறத யோசிங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சு நல்ல முறையில ஒரு நேர்த்தியான ஒரு முடிவை எடுங்க. ஒரே ஒரு உதாரணம் தான், டெல்லியில விவசாயிகளுக்காக போராட்டம் பண்ணவங்களுக்கு மதிக்கல, ஆனா கலைஞர் அவர்கள் என்னைக்கோ கனவு கண்டுட்டாரு இனிமேல் ஒரு ராக்கெட் பறந்துச்சுன்னு சொன்னா அது தமிழ்நாட்டிலிருந்து போகணும், அதுவும் குலசேகர பட்டணத்திலிருந்து போகணும்னு சொல்லி ஐயாவினுடைய கனவு இன்னைக்கு நினைவாடிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய நாடு வளம் பெறணும்னு சொன்னா, நல்ல ஒரு அமைச்சகம் வரணும்னு சொன்னா, நாளைய விடியல் நல்லதா அமையணும்னு சொன்னா, இத ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஜெர்மனிங்கிற ஒரு நாடு அழிஞ்சிட்டு இருக்குங்கிறது ஹிட்லர், அதாவது ஹிட்லர் பயங்கரமா பேசிட்டு இருக்கும் போது நினைச்சாங்களாம் ஓ ஹிட்லர் வந்து ஒரு தேசப்பட்டனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. ஜெர்மனி நாடு அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதான் அவர் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிதான் இன்னைக்கு பில்டப் கொடுத்து செல்ஃபி போஸ்ட் மட்டும் விட்டு வெறும் ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திட்டு ஒரு பிரதம மந்திரி நம்மளுக்காக ஆவா ஓவான்னு பேசிட்டு இருக்காரு. அதையெல்லாம் மாத்தி நமக்கான நிலைப்பாடை வர வச்சு உண்மைக்கும் சொல்றேன், இந்த விரலை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் இருக்கா? எல்லாத்துக்கும் இருக்கா? விரல்ல மை போடணும், போடுவோமா? ஒரே மாசத்துல போடுற அந்த மை இந்த நாட்டினுடைய தலையீட்டத்தையே மாத்தணும். ஸ்கில் இந்தியா, ஸ்டாண்ட் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, கிளாசிக் இந்தியா, கேஷ் இந்தியா, ஒன்றும் இல்லை, INDIAங்கிற அந்த இந்தியா தான் வரணும். அங்க உட்காந்து வடக்கு வாழுது தெற்கு தேய்கிறதா, இனி வடக்கு வாழணும்னாலே தெற்குகிட்ட கேட்டுதான் அது நடக்கணும்னு சொல்லி 40க்கு 40 நம்ம கலைஞர் ஐயாவுடைய 100ஆண்டு விழா, அதுக்கு மேல நம்ம தளபதியாரினுடைய பிறந்த நாள் விழா, ரெண்டு பேத்துக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய பரிசு 40 சும்மா சிந்தாம செதறாம தட்டி தூக்கி இந்தாங்கய்யா உங்க பிறந்த நாள் பரிசுன்னு சொல்லி கொடுத்து ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஒன்றிணைந்து நிக்கணும்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டு. தந்தை பெரியாரின் புகழ் ஓங்குக, அறிஞர் அண்ணாவின் புகழ் ஓங்குக, டாக்டர் கலைஞரின் புகழ் ஓங்குக, தளபதியார் வாழ்க 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 என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன்.